ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து யூனிட்டியில் வந்து எப்படி ஒரு 3D பால் ரோலிங் கேம் வந்து பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிம்பிள் மெக்கானிக்ஸ் தான், பட் நீங்கள் மொபைல் கேம்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பால் ரோலிங் கேம்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்களும் க்ரியேட்டிவாக உங்களோட ஓன் கேம் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு 3D கேம் பண்ணி பப்ளிஷ் பண்ணது இந்த பால் ரோலிங் கேம் தான். அது இப்போ 12,000 டவுன்லோட்ஸ் கிட்ட போயிருக்கு. ஸோ நீங்களும் இதை வச்சு கண்டிப்பாக ஒரு கேம் வந்து க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த மெக்கானிக்ஸ் வந்து பேசிக் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு டியூட்டோரியல் போடலாம்னு சொல்லி இது போடுறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த டியூட்டோரியலுக்காக நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டிசைன் பண்ணி அண்ட் பால் வந்து வச்சிருக்கேன். ஸோ இந்த அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அசெட் ஸ்டோரில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் பாலிபேக், ஸோ இதை வச்சா அந்த என்விரான்மெண்ட் டிசைன் பண்ணேன். அப்புறம் பிளேயராக வந்து இந்த லோ பாலிகான் சாக்கர் பால் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த ரெண்டு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்விரான்மெண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் இருக்கும். நான் இங்கே கிரவுண்டு வந்து வச்சுருக்கேன் க்ரீன் கலரில், அண்ட் நடுவில் ராக்ஸ் வச்சுருக்கேன், அண்ட் இங்கே பிரிட்ஜ் வச்சுருக்கேன். இங்கே கீழே ஸ்பேஸ் விட்டுருக்கேன், கீழே விழுந்துருவோம் பிளேயர். ஸோ நம்ம கோல் வந்து என்னென்னா இந்த பால் வந்து இந்த ஒயிட் கலர் கியூப் இருக்கு இல்லையா லாஸ்ட், ஸோ அதை வந்து ரீச் பண்ணும். ரீச் பண்ணால் நெக்ஸ்ட் லெவல் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். நம்ம இதில் வந்து ஜஸ்ட் இதே லெவலில் அகைன் வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாக்கர் பால் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பியர் கொலைடர் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு ரிஜிட் பாடி வந்து ஆட் பண்ணுறேன், அண்ட் இந்த ரிஜிட் பாடி காம்பனெண்ட்டில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பாலுக்காக இந்த புது காம்பனெண்ட் மட்டும் ஆட் பண்ணணும், மற்றபடி எதுவும் பண்ண தேவையில்லை. அண்ட் இந்த கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலுக்கு வந்துட்டு பாஸ் கொலிடர் இருக்கும். ஏன்னா நான் ஜஸ்ட் இது க்யூப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹிஸ்ட்ரிகர் ட்ரூன்னு மாற்றிக்கோங்க, நம்ம ட்ரிகர் வச்சு தான் இதை டிடெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டேக் வந்து ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, நவ் இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் வந்துட்டு நான் பாலுக்கு வந்து பால்னு ஒரு ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணுறேன். தென் அதை ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இப்போ அஃப்கோர்ஸ் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோட் வேரியபிள் வேணும் ஸ்பீடு கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்பீடு டிட்டர்மின் பண்ணுறதுக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் இன்புட் வாங்குவோம் பிளேயர் மூவ்மெண்ட்டுக்கு. ஸோ அது வந்து நான் எக்ஸ் இன்புட் அதுக்கப்புறம் இசட் இன்புட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ளோட் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரிஜிட் பாடி ஒன்று வந்து நம்ம வேரியபிள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம அதை வச்சு தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரிஜிட் பாடியை வந்து ஸ்டார்ட் மெத்தடில் கெட் பண்ண போகிறோம். ஸோ ரிஜிட் பாடி ஈக்குவல் டு கெட் காம்பனண்ட் ரிஜிட் பாடி, இது மூலமாக நம்ம ரிஜிட் பாடி வந்து கெட் பண்ணிடலாம். தென் அப்டேட்டில் வந்து நம்ம பிளேயரோட இன்புட்ஸ் அதை வாங்கணும், நம்ம மூவ் பண்ணுறது என்னன்னு சொல்லி. ஸோ எக்ஸ் இன்புட் ஈக்குவல் டு இன்புட் டாட் கெட் ஆக்சிஸ் ரா ஹரிசான்டல். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ வந்து எக்ஸ் இன்புட் அப்புறம் இசட் இன்புட் வந்து வாங்கியாச்சு ஹரிசான்டல் வெர்டிக்கல் வச்சு. தென் இப்போ நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிஜிட் பாடி ஆட் ரிஜிட் பாடி டாட் வெலாசிட்டி ஈக்குவல்டுன்னு சொல்லி கொடுத்து நம்ம வெட்டார் தெரிய வச்சு மூவ் பண்ணலாம். பட் இது பாலுங்கிறனால இந்த பால் ரோல் ஆகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆட் ஃபோர்ஸுங்கிற மெத்தட் வச்சு மூவ் பண்ணால் தான் பால் வந்து ரோல் ஆகும். ஓகே, ஸோ ரிஜிட் பாடி ஆக்சுவலாக சாரி இங்கே நம்ம இதை மூவ் பண்ணக்கூடாது. நான் ஒரு வெக்டார் 3 வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் வேரியபிள் டேரக்ஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம எந்த டேரக்ஷனில் மூவ் ஆகிறோம்னு சொல்லி இது வந்து சொல்லும். ஓகே, அதுக்காக ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம இங்கே இன்புட் கெட் பண்ணது என்ன பண்ணுறோன்னா டேரக்ஷன் ஈக்குவல் டு ஒரு நியூ வெக்டார் 3 க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் எக்ஸ் இன்புட்டை எக்ஸ் இன்புட்டும் ஒய்க்கு வந்து 0 கொடுத்துருங்க, இசட்டுக்கு வந்து இசட் இன்புட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ரிஜிட் பாடி மூவ்மெண்ட் எது பண்ணாலும் அது ஃபிக்ஸ்டு அப்டேட்டில் தான் பண்ணணும், ஏன்னா அது வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான மூவ்மெண்ட் இல்லையா. ஸோ அதனால் நான் இப்போ ஃபிக்ஸ்டு அப்டேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா ரிஜிட் பாடி டாட் ஆட் ஃபோர்ஸ் இதில் வந்து அந்த டேரக்ஷன் கொடுக்குறேன். டேரக்ஷன் இன்ட்டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டாட் ஃபிக்ஸ்டு டெல்டா டைம் கொடுக்கணும், டெல்டா டைம் கொடுக்கக்கூடாது, ஃபிக்ஸ்டு டெல்டா டைம் கொடுக்குறோம் ஃபிக்ஸ்டு அப்டேட்டுங்கிறனால. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம இப்போ யூனிட்டியில் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாக்கர் பாலில் வந்துட்டு இந்த பாலுங்கிறத நான் ட்ராக் பண்ணி போகிறேன் ஸ்கிரிப்டை, அண்டு ஸ்பீடு வந்து ஒரு 50 கொடுத்து பார்ப்போம். ஓகே, அண்ட் நான் சீன் வியூ இந்த மாதிரி வச்சுக்கிறேன், அப்போ தான் இது மூவ் ஆகுதான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணுறேன், தென் இப்போ பேக்கில் மூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் லெஃப்ட்டு அண்ட் ரைட் மூவ் பண்ணுறேன், அண்ட் பாலும் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இப்படி ரோல் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம ரிஜிட் பாடி ஆட் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு மெத்தட் யூஸ் பண்ணாமல். ஓகே, பட் இப்போ வந்து கேமரா எதுவும் ஃபாலோ பண்ணலை, அண்ட் கேமரா ஃபாலோ பண்ணும்போது நம்ம கேமரா எந்த டேரக்ஷனில் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இது வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வெக்டார் 3 டேரக்ஷனுக்கு அப்புறம் நான் கமா போட்டு இன்னும் ரெண்டு வெக்டார் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபார்வேர்டுங்கிற வெக்டார் 3க்கு வந்துட்டு கேமரா டாட் மெயின் டாட் டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ஃபார்வேர்டு. ஸோ கேமரா பொசிஷன், அதாவது கேமரா எந்த சைடு இருக்கோ அதோட பொசிஷனை நம்ம கெட் பண்ணுறோம் ஃபார்வேர்டில் வந்துட்டு. அண்ட் அதே மாதிரி ரைட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா கேமரா டாட் மெயின் டிரான்ஸ்ஃபார்ம் டாட் ரைட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ கேமரா எந்த சைடு இருக்கோ அதோட ஃபார்வேர்டும் ரைட் சைடும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு வெக்டார் 3 டேரக்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். டேரக்ஷன் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலான்னா ஃபார்வேர்டு இன்ட்டு நம்ம கெட் பண்ண இசட் இன்புட், ஏன்னா அதுதான் ஃபார்வேர்டு மூவ் பண்ணுறதுக்கு இல்லையா. அது போக ப்ளஸ் நம்மளோட ரைட் இன்ட்டு எக்ஸ் இன்புட்,
ஸோ இது கொடுத்தீங்கன்னா டயக்னலாக மூவ் ஆகிறப்பையும் கரெக்டாக மூவ் ஆகும். ஸோ அதனால அந்த கேமரா ரிலேட்டிவாக இது வந்து மூவ் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி டேரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டி போகலாம். இப்போ வந்து இது கேமராக்கு ரிலேட்டிவாக மூவ் ஆகும். பட் இதை ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் சினிமேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்களும் விண்டோ பேக்கேஜ் மேனேஜரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ சினிமேஷன் போயிட்டு விர்ச்சுவல் கேமரா ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். தென் இந்த ஃபாலோ லுக் அட் ரெண்டுலேயுமே இந்த சாக்கர் பாலை வந்து நான் ட்ராக் பண்ணி போட்டுறேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாடியில் போயிட்டு இந்த பைண்டிங் மோட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து லாக் டு டார்கெட் ஆன் அசைன், ஸோ இது கொடுத்துட்றேன். தென் இசட்டை வந்து ஒரு -2 மாற்றிக்கிறேன். அண்ட் ஒய் வந்து 2, இசட் வந்து நான் மாற்றல, -2. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபாலோ ஆஃப்செட் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் இது மூலமாக. ஓகே, ஸோ லாக் ஆன் டார்கெட் அசைன் கொடுங்க, இல்லாட்டி கேமரா மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூவ் ஆகிறப்ப கேமராவும் என் கூட மூவ் ஆகிட்டே வருது. அண்ட் நான் இப்போ லிஃப்ட் மூவ் ஆகிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மெக்கானிக்ஸ், பேசிக்கான மெக்கானிக்ஸ் கிடச்சிருச்சு பால் ரோல் கேமுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாலோ ஆகிறது இருக்குது. நான் இங்கே பிரிட்ஜ் வச்சுருக்கேன். ஸோ என்விரான்மெண்ட் டிசைனும் நீங்கள் நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிங்கன்னா கேம் இன்ட்ரெஸ்டிங்காகலாம். ஸோ இப்போ வந்து இந்த எண்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம ரீச் பண்ணால் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா லெவலில். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு தெரியும் நம்ம ஆன் ட்ரிகர் வந்து எப்படி இது பண்ணுவோன்னு. ஆன் ட்ரிகர் என்டர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதர் டாட் கேம் ஆப்ஜெக்ட் டாட் டேக் ஈக்குவல் டு ஃபினிஷான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணும்போது இந்த எண்டு கியூபுக்கு வந்துட்டு ஃபினிஷன் டேக் க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா சீன் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைப்ரரி இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ யூசிங் யூனிட்டி இன்ஜின் டாட் சீன் மேனேஜ்மெண்ட், இந்த நேம் ஸ்பேஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணால் தான் இங்கே நம்ம சீன் மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடான இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ சீன் மேனேஜர் டாட் லோட் சீன், இதுக்குள்ளே இப்போ கரண்ட்டான கெட் ஆக்டிவ் சீன் எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சீன் மேனேஜர் டாட் கெட் ஆக்டிவ் சீன். ஸோ இது வந்து கரண்ட் சீனோட நேம் கொடுக்கும். ஸோ டாட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடும் லெவலில். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸ்லேயே லேர்ன் பண்ணலாம். நான் யூனிட்டி சி சப்ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு பேசிக் சீரியஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ இதை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை மூவ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கேமராவும் நமக்கு ஸ்மூத்தாக ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் இதில் எனிமீஸ் வைக்கலாம். நான் இப்போ ரீசெண்டாக ஜோம்பிஸ் எனிமி வச்சுருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை வச்சு நீங்கள் எனிமி ஃபாலோ பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் கேமை மாற்றலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என் பாயிண்ட் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் இதை டச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லெவல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தேட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.